بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்தரனது கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கத்து வாழ்க்கை, அதிலே ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சிரமங்கள், இந்த அழைப்பு பணியை அவர்கள் எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் இவைகள் யாவும் மிக மன அழுத்தத்தையும், நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் மிகவும் பாதித்திருந்தது. இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு துணை இருந்தது, ஒரு உதவி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியை மேலும் மேலும் அவர்கள் வீரியமாக்குவதற்கு அந்த துணை யார் என்றால், அதில் மிக முக்கிய இடத்தை வகித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நேரத்திலும் யாரும் கை வைத்து விட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக அபூ தாலிப் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் விழித்திருக்கும் பொழுதும் சரி, உறங்கும் பொழுதும் சரி, தன்னுடைய மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் யாராலும் ஒரு சிறு துன்புறுத்தலுக்கு கூட ஆளாக கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்களுடைய கடைசி நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைஷிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து முறையிடுகின்றார்கள், உங்களுடைய மகனுக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யக்கூடாதா, நம்முடைய தெய்வங்களை எல்லாம் அவர் திட்டுகின்றார், நாம் உணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாம் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார், இவைகள் மனிதனால் படைக்கப்பட்ட படைப்புகள், படைப்புகளை வணங்காதீர்கள், படைத்தவனை வணங்குங்கள் என்று எந்நேரம் பார்த்தாலும் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றாரே, இதை சற்று அடக்கி வாசிக்க சொல்லக்கூடாதா, வேண்டுமென்றால் ஒரு 6 மாதம் அவர் வணங்கும் அல்லாஹுவை நாங்களும் சேர்ந்து வணங்குகிறோம், அடுத்த 6 மாதம் நாங்கள் வணங்கும் தெய்வங்களை அவர் வணங்கிக் கொள்ளட்டும், இத்தகைய உடன்பாட்டுக்கு வேண்டுமானால் நாம் வருகின்றோம், இதற்கு கைமாறாக எந்த ஒரு கூலியை அவர் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கின்ற பெரும் செல்வங்களை அவருக்கு கொடுக்க வேண்டுமானால் அதற்கும் தயார், எங்களிலே இருக்கின்ற அழகிய பெண்களை அவருக்கு மனமுடித்து வைக்க வேண்டுமா, அதற்கும் தயார், என்ன வேண்டுமானாலும் செய்கின்றோம், நீங்கள் உங்களுடைய மகனை அழைத்து இதற்குரிய ஒரு ஒப்பந்தத்தையும் இடத்திலே பெற்றுத்தாருங்கள் என்று அபூ தாலிப் அவர்களிடத்திலே மிகவும் வினயமாக வேண்டி நிற்கின்றார்கள். அபூ தாலிப் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், முஹம்மதே, இதோ உன் முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குறைஷிகளினுடைய மாபெரும் தலைவர்கள், இவர்கள் சொன்னால் மக்காவினுடைய நிலப்பரப்பு முழுவதும் எந்த விதத்திலும் அந்த சொல்லை தட்டாது, எனவே இவர்களுக்கு சற்று நீர் செவிசாயும், நமக்கிடையில இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு நாம் வந்து விடலாம், ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை நாம் எடுக்கும் பொழுது நமக்கு இழைக்கப்படக்கூடிய இன்னல்கள் குறையும், நமக்கு வரக்கூடிய தீங்கு குறையும், அத்துடன் ஒரு மிகப்பெரும் செல்வமும் நமக்கு கிடைக்கும், இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை அந்த குறைசிகள் கூறி நிற்க அதற்கு தோதுவாக அபூ தாலிபும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டுகிறார். இன்றைக்கு அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பது, இன்னொரு பக்கத்திலே ஆசை வார்த்தைகளை கூறுவது, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அதில் கிறங்கி விடுவார், நிச்சயம் அந்த வலையில் விழுந்து விடுவார். 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தங்களுடைய இயக்கத்தையே அடமானம் வைக்கக்கூடிய அளவிற்கு என்று வந்து விட்டார்கள். காரணம், நெருக்கடி. நீங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் நெருக்கடி கொடுப்போம்,
எங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சௌகரியங்கள் செய்து தருகின்றோம். எப்படிப்பட்ட உயர்தரத்தில் இருந்தவர் இருந்தாலும் அவர் கீழே இறங்கி வந்து விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடத்திலே கூறுகின்றார்கள், என் அருமை பெரியது அப்பனாரே, நீங்கள் சொல்லுவதை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் உங்களுடைய சொல்லுக்கு நான் செவிசாய்க்க காத்திருக்கின்றேன், ஆனால் என்னுடைய கொள்கையிலே நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையை விட சொல்லுவதற்காக வேண்டி எனக்கு ஒரு கையிலே சூரியனையும் இன்னொரு கையிலே சந்திரனையும் தந்தாலும் என்னுடைய கொள்கையை நான் விட முடியாது. அதாவது இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இல்லை, உலகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு வானத்தினுடைய செல்வங்களை நீங்கள் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட இந்த கொள்கையிலிருந்து நான் நெறி பிறழ முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூ தாலிப் அதை வரவேற்கின்றார். வந்த குறைசி தலைவர்களிடத்திலே சொல்லுகின்றார், என்னுடைய மகனுடைய பேச்சிற்கு நான் எந்த விதத்திலும் மாறு சொல்ல இயலாது, அவருடைய பேச்சு தான் உண்மையான பேச்சு, அவருடைய பேச்சை நான் மறுக்க முடியாது. எத்தனை கனிவானவர், எல்லா விதங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தவர். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தௌஹீதின் பிரச்சாரத்திற்காக வேண்டி நபி அவர்களிடத்திலே ஒன்றுக்கொன்று எதுவுமே பேசாமல் தன்னுடைய ஈட்டிய செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கி கொடுத்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தான் இந்த உலகத்திலே சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்துகள், செல்வங்கள், உயிர் எல்லாவற்றையும் தன்னுடைய கணவர் நபி அவர்கள் மீது வாரி இறைத்தார்கள், கொட்டு கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் முற்றுகையிடப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகின்றார்கள். சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. தினம் தினம் செத்து பிழைக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் பசிப்பட்டினியோடு அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வருடத்திலே யார் இந்த துணையை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த துணைவர் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தரசி, இன்னொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கலங்காமல் பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய அருமை பெரிய தந்தை அபூ தாலிப். இருவரும் சற்றேறக்குறைய ஓரிரு மாதங்கள் இடைவெளியில் அடுத்தடுத்து இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். இனி நபியை எது வேண்டுமானாலும் செய்யலாம், இனி நபியை கொல்லலாம், முஹம்மதை நம்முடைய வாழ்க்கை இரையாக்கலாம் என்று குறைசிகள் துணிச்சல் கொண்டிருந்த நேரம். இந்த கவலையிலிருந்து முஸ்லிம்கள் விடுபட முடியாது, செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்த நேரம். அந்த வருடத்திற்கு ஆமுல் ஹுசுன், கவலையாண்டு என்று பெயரிடப்பட்டது. ஒரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நபி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள், இந்த நாடு இல்லை, இந்த மக்கா இல்லை, வேறு நாட்டிற்கு சென்று நாம் இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாம். அந்த நேரத்திலே அந்த பகுதிகள் எல்லாம் ஒரு நாடு போன்றுதான் பிரிக்கப்பட்டிருந்தது. எனவே மக்காவிலிருந்து தாயிஃபிற்கு செல்லலாம், அது இன்னொரு நாடு. அங்கு சென்று பனு தகீஃப் என்ற குலத்தவர்களில் இருந்த மூன்று பெரும் கோடீஸ்வரர்கள் அவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். அப்து யாலீல், மஸ்ஊத், குலால், மூவரும் சகோதரர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களிடத்திலே போய் சொல்லும் பொழுது அந்த மூவரும் எள்ளி நகையாடுகின்றார்கள். ஆஹா, இப்ப வந்திருக்கிறீரா, உங்களை மாதிரி பஞ்ச பிரதேசியெல்லாம் நபிய அனுப்புற அளவுக்கு அல்லாஹ் தரந்தாழ்ந்து போயிட்டானா? வேறு யாரையும் நபியாக அனுப்புவதற்கு இந்த நாட்டில் வேறு யாருமே கிடைக்கலையா? உலகத்தில் மனிதர்களுக்கா பஞ்சம்? வேறு செல்வந்தர்கள் யாரும் இல்லையா? ஐயோ, நீர் நபியா, ஒரு சமயம் உம்மை மறுத்தால் நாங்கள் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம், எனவே நீர் இங்கிருந்து எழுந்து சென்று விடும் என்று விரட்டி அடித்து சிறுவர்களிடத்திலே கற்களை கொடுத்து எரிய சொல்லி நபியவர்களுடைய மேனையிலிருந்து இரத்தம் சொட்ட சொட்ட தாயிப்பிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார்.